அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாம் அல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகாகணபதியின் பாதம் பணிந்து வணங்கியும் எனக்கு இந்த ஜோதிடக்கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோகாந்தி ஐயா அவர்களுடைய பாதங்கள் பணிந்து வணங்கியும் மற்றும் ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனவர்களுடைய புகைப்படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாமா வணங்க வேண்டாமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. இந்த பதிவுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சிறு விளக்கம் கொடுத்துட்டு நான் உள்ளே போகலாங்கிறத என்னோடய விருப்பம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு அல்லது ஒரு பெரிய ஹோட்டல், அதாவது பெரிய நிறுவனங்களுக்குள்ளார நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அங்கே முன்னாடியே யாரோட ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தலைமுறையில் முன்னாடி வாழ்ந்து இறந்து போனவர்களோட ஃபோட்டோ தான் பெருசாக ஃப்ரேம் பண்ணி அதுக்கு மாலை போட்டு என்ன அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி அதை வழிபாடு பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதே போல் பெரிய வீடுகள் நல்ல ஜமீன்தார் போல் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுடைய ஹாலில் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்களுடைய ஃபோட்டோ நல்ல அழகாக ஃப்ரேம் பண்ணி மாலை போட்டு அதுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய தொழில் ஸ்தாபனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலேயுமே கீழே இறங்கவே இறங்காது. அவங்களுடைய வளர்ச்சி என்பது பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டே தான் இருக்கும், எந்த விதத்துலேயும் கீழே தோற்று போகிறதுக்கு வாய்ப்புகள் தரவே தராது. ஏன் அப்படின்னா, இது வந்து அவங்க முன்னோர்களை மதித்து அவங்க வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்க. இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா, நிறைய சில வீட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சில வீட்டுலாம் போயிட்டு ஏதாவது தாத்தாவோட இவங்க தாத்தா யார் அப்படின்னா, இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ வந்து மேலே அட்டாரியில் வந்து பொட்டியில் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்களுடைய ஞாபகார்த்தமாக அந்த ஃபோட்டோவை மட்டும் மேலே ஏதாவது ஒரு பொட்டியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டு அவரை பற்றிய எதுவுமே இல்லாமல் அவருக்கு ஒரு வணங்குதலோ எதுவுமே இல்லாமல் அவரை ஒரு மூலையில் வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், ஏதோ ஒரு தொடர்ந்து அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை நிகழ்ந்து கொண்டே இருக்கும், அவர்களால் ஒரு நிம்மதியான வாழ்வை வாழ முடியாத சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ரெண்டு இதை சொன்னதுலேயே உங்களுக்கு வச்சு வணங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா பதிவை பார்க்குறவங்களுக்கு ஆமாம், நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை எந்த அளவுக்கு நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய குடும்பத்தை மேன்மைக்கு எடுத்து செல்வார்கள் என்பது ஆணித்தரமான உண்மை. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா எல்லா நான் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கும் எனக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டு அதில் வெற்றி கண்ட பிறகு தான் இந்த பதிவுகளை போடுறோம் உங்களுக்கு. அதனால் முன்னோரை வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும், எந்த விதத்திலையும் உங்களுடைய முன்னோர்கள் உங்களை சருக்களில் விடமாட்டார்கள். அதனால் அவங்கவுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இறந்தவங்களுடைய படம் இருந்துச்சுன்னா, முன்னோர்களுடைய படம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக உங்களுடைய ஹாலில் தெற்கு திசை பார்த்து வைத்து அந்த ஃபோட்டோவுக்கு நல்ல நாளாக ஒரு மாலை வாங்கி போட்டு கண்டிப்பாக ஒரு தீபம் ஏற்றி அவர்களுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நின்று இல்லைன்னா அமர்ந்து உங்களுடைய மனக்குறைகளை நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வேதனைகளும் வலிகளும் விலகி உங்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சியை காணலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த கடவுள் அருகருக சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.